வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி புதன்கிழமை, நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமைனால ஒரு சின்ன சந்தோஷம் இல்லையா? சாப்பிட்றத கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம், ஏன்னா சண்டே அண்ட் வெட்னஸ்டே மட்டும்தான் அந்த மட்டன் சிக்கன்லாம் செய்வாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்ன புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமைலேருந்து புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுது. புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுதுன்னா மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து சென்னையில் எண்ணெய் சாப்பிட மாட்டாங்க. வந்து வந்து ஒரு மாதம் பெருமாள் கோசம் வேண்டியவங்க எண்ணெய் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சில ஊரில் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. முருகர் பக்தர்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கடைக்கார ஒருத்தர் இருக்கிற மாதிரி கிடைக்கிற ஒரு திருச்செந்தூர் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க நீங்கள்லாம் புரட்டாசி மாதம் வந்து எண்ணெய் சாப்பிடாமல் இருக்கீங்களான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் சாப்பிடுவோம், ஆனால் அவங்க வந்து கார்த்திகை மாதம் அந்த மாதம் ஃபுல்லாக வந்து எண்ணெய் சாப்பிட மாட்டாங்களாம். திருச்செந்தூர் முருகனுக்கு விசேஷம், ஸோ கார்த்திகை மாதம் ஃபுல்லாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்படி ஒருத்தரும் நம்ம வந்து எப்படின்னா பெருமாளை கும்பிட்றவங்க ஒரு மாதம் எண்ணெய் கிடையாது, உடம்பு கொஞ்சம் இளைக்கும். சரி, ஓகே. அப்புறம் வந்து இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், நான் ரொம்ப பிளட் போட்டுறதான் நினைக்கிறேன். ரைட், நம்ம யாரை ரொம்ப நம்புகிறோமோ அவங்க தான் நம்மளை வந்து கழுத்தப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நீங்கள் தெரிஞ்ச எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி, தெரிஞ்ச மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கிட்ட நீங்கள் வண்டி விட்றீங்க, மெக்கானிக்கிட்ட வண்டி விட்டு எல்லாம் சரி பண்ணிட்டு 2000 ரூபான்னு நம்ம தெரிஞ்ச 2000 ரூபா கொடுத்துருவோம். ஆக்சுவலாக அது அவ்வளோ வேலை இருக்குமா இருக்காது தெரியாது, நம்மகிட்ட பேரம் பேச முடியாது, தெரிஞ்சவங்ககிட்ட பேரம் பேச முடியாது இல்லையா? தெரியாதவங்க கூட பேரம் பேசணும்னா இப்போ 2000 ரூபா கேட்குற 1800 ரூபா வாங்கி பண்ணிட்டு. அதே மாதிரி எனக்கு என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு 15 வருஷம் பழக்கம்னு வச்சுங்க, அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாத பண்ணாரா இருந்தேன். நேற்று ஒரு மொபைல் வாங்கினேன் நான், சிம்பிளாக. இப்போது ஸ்டேஜ்லாம் டான்ஸ் ஆடுறப்போ எனக்கு வந்து என் மொபைல் பின்னாடி வந்து ஆக்ஸ் கேபிள் கொடுத்துட்டு அந்த பல்லை இழிக்கிற சாங், எங்கத்தால டிஆர் சாங் கேட்பாங்க. நான் அந்த கீழே கொடுத்துட்டுன்னா அங்கே ஆடியோவில் வச்சுருவாங்க, மேலே நான் டான்ஸ் ஆடுவேன். போன வாட்டி அந்த பப்ளிக் ப்ரோகிராம் பண்ணுறப்போ அது மாதிரி ஃபோன் கொடுத்தேன், கனெக்ஷன் பண்ணி ஆட்டு உடனே இறங்க முடியாது. ஸ்டேஜ் பின்னாடி போய் ட்ரெஸ் மாற்றின்னு வர்றதுக்குள்ளே என் ஃபோன் அனாதையாக இருக்குது, பக்கத்தில் யாருமே கிடையாது, எங்கே இங்கே ஆவடி பக்கத்தில் தான் அனாதையாக இருக்குது, யாருமே இல்லை, பப்ளிக் நிறைய இருக்குது, ஃபோனை கவனிக்கலை. பிளாக் ஆம்பிஃபயர் மேலே பிளாக் ஃபோன் வச்சுருந்தாலும் தெரியல. சப்போஸ் யாரும் எடுத்துன்னு போயிருந்தாங்கன்னா இருக்கும் அப்படியே அனாதே கிடையாது, தேடி 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 பார்க்குறேன், எங்கே போனால் கொடுத்துட்டேன்றாங்க, அப்படியே தேடி பார்க்குறப்போ ஆம்பிஃபயர் மேலே, ஆம்பிஃபயர்னு ஒரு ஸ்பீக்கர், பிளாக் கலர் ஸ்பீக்கர் மேலே ஆம்பிஃபயர் மேலே அது வச்சுருக்கேன். தொலைஞ்சு நான் பண்ண சொன்னு நேற்று போயிட்டு 1000 ரூபா ஒரு ஃபோன் வாங்கி வந்தேன். இந்த ஃபோன் தான் வாங்கினேன், எவ்வளோனு கேட்டாங்க, 1000 ரூபான்னாங்க, சரி கொடுத்துட்டேன். பிளாக் ஜோன், சரி அப்படியே வாங்கி வந்துட்டேன், நல்லாயிருக்கும். நாலு பாட்டு ஏதோ, நாலே நாலு பாட்டு தான், எங்கத்தால மைத்திரி நீ காதலி, அப்புறம் வந்து பல்ல இழிக்கிறவன், நாலு சாங், டிஆர் சாங் ஏற்றி ஒரு மெமரி கார்டு போட்டு ஏற்றலாம் சொல்லிட்டு வாங்கிட்டேன் மொபைலு. இந்த மொபைல் வாங்கினோன்னு ஏன் ஓப்பன் பண்ண அப்படியே எடுத்துன்னு இந்த மொபைல், ஓகேங்களா? என் பையன் சொன்னான், நான் டேடி பார்த்து வாங்கக்கூடாதான், இப்படி ஏமாந்துட்டு வருதுன்ட்டு. இந்த பேட்டரி எடுத்து பார்த்தா இவ்வளோ பெருசாக பல்ஜி ஆகிடுது, தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, எப்போனாலும் வெடிக்கலாம், தெரிஞ்சுங்களா? பல்ஜி தெரியாதுல்ல, சரி ஒரு நிமிஷம், அது பேட்டரி கீழே வச்சா அவங்க இருக்கணும் இல்லையா? இங்கே பாருங்க, இந்த பேட்டரி நான் கீழே வைக்கிறேன், இந்த மாதிரி சுற்றி பாருங்க, இங்கே பாருங்க, இப்படி சுற்றி பார்த்தா, என் பையன் சுற்றி பார்த்தான், இப்போ சுற்றின கரகரகன்னு சுற்றுது. இந்த மாதிரி நீ வாங்கி வந்தால் நீ பாக்கெட்டில் தான் வச்சுன்னு போவேன், இதெல்லாம் எப்போவும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அது என்ன கம்பெனி கூட தெரில. பிளாக் ஜோன் கம்பெனி ப்ராண்ட் இருக்கா எதுவுமே காணும். அதான் நான் சொன்னேன்ப்பா, நல்ல ஃபோனாக தாப்பா, உங்களுக்கு ஃபோன் பற்றி விவரம் எதுவும் அவ்வளோ தெரியாது, கொடுப்பாங்க எத்தனை நான் சூப்பராக இருக்குன்னு கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஏதா 15 வருஷம் பழக்கம், வேலை கூட நான் பேசலை, கேட்டாலும் கொடுத்துருவான்ட்டேன். பார்த்து நேற்று நைட்டு மெமரி கார்டில் சாங் ஏற்றலாம்னா ஒன்றும் இல்லைங்க, அமுங்குது, தெரிஞ்சுங்களா? இந்த இடம் அப்படியே அமுங்குது, வெடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? இன்னும் போங்க, அதை நம்ம யார் நம்புகிறோமோ, இப்போ இப்போ சிட்ட போகிறான் அவனுக்கு, ஏன்னா இவ்வளோ நல்ல பழக்கம் உனக்கு 15 வருஷம் கொடுக்கூடாதா? அது யாருனா தலையில் கட்டணும்னு கட்டிடுறியா? இதே மாதிரி தான் நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு, கேம்பேடு பஸ் ஸ்டாண்டு, ஊருக்கு ஊட்டி போகிறோன்னா நம்ம தலை இது மாதிரி கட்டிடுவாங்க, பார்த்து வாங்குவாங்க. ஆனால் தெரியாதவங்க தலையில் கட்டினா பரவாயில்ல, தெரிஞ்ச எந்தெல்லாம் கட்டுறாங்களே, நாலு பாட்டு ஏற்றுறதுக்கு நேற்று 1000 ரூபா செலவு பண்ணேன். ஏன்னா இந்த மொபைல் வந்து கொடுத்துட்டுன்னு வச்சிங்களேன், ஆடியோவில் சொல்லிவிடுவாங்க, நான் என் பாட்டு மேலே டான்ஸ் ஆட்டேன்,
கீழே இறங்கி வந்துடுவேன், அப்புறம் கூட போய் வாங்கிப்பேன். இது தொலைஞ்சா தொலைஞ்சு போட்டு விட்டுடலாம். ஆனால் அது இது வந்து எல்லாமே அதில் தான் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் அதில் தான் இருக்குது. சாங்ஸு திங்ஸு வணக்கம்மா, எல்லா சாங்ஸும் அதில் தான் இருக்குது. கீரைக்கார பொருள் இன்னைக்கு கீரை யாரும் வாங்க மாட்டாங்க பாவம் அவர். சரி ஓகே, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க தான் முதல்ல கொடுத்து வாங்கணுவாங்க இல்லையா. என்னையே அந்த மாதிரி பணம் இருக்காரு, நான் சொல்லி தான் வாங்கினேன். இப்போ ஆடியோக்கு வேணும், இப்போ நல்லா இருக்கணும் ஃபோன் கேட்டேன். ஆனால் எனக்கு சத்தியமாக ஃபோன் பற்றி எனக்கு எந்த விவரமும் தெரியாது. 1000 ரூபா கேட்டுன்னு கொடுத்துருவேன். அதுதான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், நம்ம தான் உஷார் இல்லையே. அப்புறம் என் பையன் சொன்னேன், நான் டேடி வாங்கி வந்திருக்கேன், எப்போ வெடிச்சா என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே கீழே வச்சா சுற்றுது, அப்படியே புதக்கு புதக்குது, கீட்டானா என்ன ஆகுது. சரி ஓகே, அதான் இன்னும் சொல்லுவாங்க இல்லையா, எதிரிகிட்டேருந்து தப்பிச்சிடலாம், நம்ம நம்புறவங்கள்ட்ட தப்பிக்க முடியாது மாட்டிப்போம். சரி வாங்க கீழே போகலாம், தம்பி எந்திரிச்சு இருப்பான். சரி ஓகே, வணக்கம் வணக்கம். நான் சொல்லிட்டேன் நீ தான் சொன்னா தூக்கி வந்துரு. ஆ புஜய் அம்மா சாயமா, வணக்கம். நான் சூரிய சொல்லுமா, நான் சொல்லிடுறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? அம்மா அப்பா நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? அண்ணக்கம் அண்ணக்கம், அப்பா அம்மா இந்த அழகு நிக்க நாள் இருக்கு ஓகே, ஒரே நிமிஷம் போச்சுக்காதீங்க. எனக்கு ஒருத்தர் வந்து 9ஆம் தேதி அவருக்கு வெட்டிங் டே போயிருக்காரு, சொல்லிடுறேன், பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். மகாராஜா பிள்ளை, மகாராஜா பிள்ளை அண்டு கலா, கலா அவங்களுக்கு 9/9/1996 வெட்டிங் நடந்திருக்கு. அது வந்து போன 9ஆம் தேதி வந்து வெட்டிங் டே போயிருக்கு. அது வந்து நேற்று முந்தினத்தை சொல்லியிருந்தாங்க, நான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ மகாராஜா பிள்ளை அண்டு கலா பேர் சொல்லு. மகாராஜா பிள்ளை, மகாராஜா பிள்ளை கலா, கலா ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி கல்யாணம். நான் ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி கல்யாணம். ஓகே, மிகப்பெரிய ஃபேனாக சூரிக்கு எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு 10 செகண்ட் யூஸ் பண்ணி சொல்லிங்க, பண்ணிட்டேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன வைக்கும் போது என்ன அது எனக்கு தெரியல. ரைட் ஓகே, இன்னும் சொன்னோம் இப்போ இப்போ பேசுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊத்தணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு,
22ஆம் தேதி தேனம்பேட்டையில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நம்மளுக்கு, இப்போதான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுங்கண்ணான்னு பேமெண்ட் கேட்டேன், எவ்வளோ சார் தருவீங்கன்ட்டு. வச்சுக்காதீங்க பிரதர், ஒரு 2000 ரூபா தந்துடுறேன்னாங்க. என்ன பிரதர் 3000 ரூபா தரக்கூடாதா? மேக்கப் போட்டு நிற்கணும், நடிக்கணும், மூணு பாட்டுக்கு பண்ண சொல்கிறாங்க. இல்லை பிரதர், ஒரு சின்னது ப்ரோக்ராம் தான், 3000 ரூபா தரேன். சரி 2000 ரூபா தரேன்னாங்க. சரி காமிக்கிறோம் உங்களுக்கு. டேட் சொல். இன்னைக்கு பாரதியார் ஆமாம், பாரதியார் போட்டோ போட்டிருக்கீங்க. பாரதியார் பிறந்தாட்டா இரு, பாரதியார் பிறந்தாலும் எனக்கு தெரியும். மாதவி பாரதியார் நினைவுனா, இன்னைக்கு பாரதியாருடைய நினைவுனா. ஓகே, பாரதியாரோட நினைவாள். எனக்கு பாரதியாரை பற்றி பேசி லாயலா காலேஜில் நான் ஒரு ப்ரைஸ் வாங்கினேன். அதை பற்றி நேருக்கு நான் பேசியிருக்கேன். பேசி காமிக்கடா சூரி, பாரதியார் எப்படி இருப்பார்? பாரதியார் பேசுகிறோம் பாருங்க. பாரதியார் வெண்ணிற தலைப்பாகை, வெட்டை திலகம் நெட்டில் விட்டிருக்கும் செந்திலகம், முறுக்கி விட்ட கருமீசை, மெலிய உடல், எளிய உடை, மிடுக்கான நடை, தும்பை பேச்சு, துணிச்சல் மிகு எழுத்து. யாரா என்று கேட்டால் கூறுவன் மகாகவி என்று, கூழாமன் போல் என்றால் யாது கூறுவன் ஆனந்தி. கடுகு துளைத்து கலையில் புகுத்த வலுன் என்றால், அணுவை துளைத்து அகலத்தை புகுத்தியன் பாரதி. அஞ்சாம் என்னும் தேடி ஏறி கைத்து நின்னும் கடிவும் கொண்டு, கவிதை என்னும் கொடும் கனைகளை வெள்ளை துரியோதனன் அனுப்பிய பாரதி பார்த்தனின் மறு வடிவமாவான். இந்த மாதிரி லென்த்தாக வரும், உங்களை போர் அடிச்சிடும். சும்மா பாரதியாரை பற்றி 2 லைன் பேசி காமிச்சேன். நல்லா இருக்குங்களா? நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே பை பண்ணுங்க. சூரிய அங்கே போய் சாப்பிடுவோம், இங்கே போய் கொடுக்க டைம் ஆயிடுச்சு. தப்பு இந்த கொள்ளு தப்புங்க, அங்கே போய் தப்பு 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 கரெக்டா சொல்லணும். தப்பு பந்தப்பு பாத்தப்பு கொள்ளு. சரி ஓகே, பை சொல்லு. பை 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 பை